ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். மறுக்கப்பட்ட ஊடக உரிமை. மட்டக்களப்பில் வீதிக்கு இறங்கிய ஊடகவியலாளர்கள். டயஸ்போராக்களுக்கு இலங்கையின் சொத்துக்களை வழங்கினால் அடித்து விரட்டுவோம். மெர்வின் சில்வா சீட்டம். கோட்டா கோஹும் போராட்ட பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பம். அம்பலமாகும் பெசலின் ரகசிய திட்டம். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் செப்டம்பர் 5 ஆரம்பம். இலங்கை படையினருக்கான பயிற்சி வழங்கலில் இந்தியா வலுவான உந்து சக்தி. பாதுகாப்பு செயலாளர் நாமல் ராஜபக்ஷவே ஜனாதிபதியாக்க ஊழல்வாதிகள் முயற்சி. பரபரப்பு குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற நிலையில் சில ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தது. இந்த நிலையில் அக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டதுடன் ஒரு சில ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் நோக்குடன் இவ்விடயம் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகவியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் ஊடகவியலாளர்களால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடயத்தை இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஊடக அமைச்சருக்கு தெரியப்படுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் முயற்சி செய்த போதும் அது கைகூடவில்லை என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் தங்களுக்கு மறுக்கப்பட்ட ஊடக உரிமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையத்தின் மட்டக்களப்பு காரியாலயத்தில் முறைப்பாடொன்றையும் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டயஸ்போராக்களுக்கு நாட்டின் சொத்துக்களை வழங்கினால் சம்பந்தப்பட்டவர்களை விரட்டியடிக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது சிங்கள ராசதானி, இங்கு அனைத்து இனங்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், அதே போன்று டயஸ்போராக்களுக்கு இங்குள்ள சொத்துக்களை விற்க வேண்டாம் என்று கோருகின்றேன். அவ்வாறு விற்றால் அடுத்த வருடத்தில் நானும் தேர்தலில் போட்டியிடுவேன், அப்போது அதனுடன் தொடர்புடையவர்களை அடித்து விரட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்காக ராஜபக்ஷ குடும்பத்தினரால் கோட்டா கோஹோம் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக தேசிய அமைப்பின் ஒன்றியத்தின் செயலாளர் கலாநிதி வசந்த பண்டார தெரிவித்துள்ளார். இந்த சதித்திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ முக்கிய பங்காற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணைய சேனல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கோட்டாபய அரசாங்க எதிராக முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோஹோம் என்ற போராட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவை விரட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல சதித்திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நாட்டின் அடுத்த போராட்டம் உணவு நெருக்கடியுடன் கூடிய வர்க்க போராக இருக்கும் எனவும், குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அமெரிக்க தூதுவரின் தாளத்துக்கு ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முன்னாள் ராணுவ தளபதி சேகாவும் இதன் பின்னணியில் இருப்பதாகவும், அவர் ஒரு அமெரிக்க கைப்பாவை என்பதால் அவர் மீது போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி செப்டம்பர் 5 அன்று ஆரம்பிக்கப்படும் என நீதிமன்றில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி விவகாரம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் விசேட வழக்கு இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளில் அனைத்து திணைக்களங்களின் சம்மதத்துடன் எதிர்வரும் 5 ஆரம்பிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகளில் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா, யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்திறனிகளான எம் ஏ சுமந்திரன், வி கே நிரஞ்சன், ரணிதா ஞானராசா, வி எஸ் தனஞ்சயன், காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்துடைய சட்டத்திறனிகளான எஸ் துஷ்யந்தினி, ஜே தர்பரன், முல்லைத்தீவு மாவட்ட பிரதம கணக்காளர் ம செல்வரட்னம், மாவட்ட செயலக தொழில்நுட்ப உத்தியோகர், கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் ம உமாமகள், கொக்கு தொடுவாய் மந்தி கிராம அலுவலர், கிளிநொச்சி முல்லைத்தீவு மின் பொறியியலாளர், கரை
விடுதலை பெற்ற பிரதேச சபை செயலாளர் க சண்முகதாசன், கிளிநொச்சி முல்லைத்தீவு பிராந்திய காவல்துறை மா அதிபர் சமுத்திரஜீவ, முல்லைத்தீவு உதவி காவல்துறை அத்தியட்சகர் அசோக பெரேரா, கொக்குளாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி, தடயவியல் காவல்துறை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர் பலரும் முன்னிலையாகியிருந்தனர். இந்த நிலையில் அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்புகளுடனும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதகுழி வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அழைக்கப்பட்ட திணைக்களத்திலிருந்தும் காணாப்போனோர் அலுவலக சட்டத்தரணிகளும் காணாப்போனோர் சார்பான சட்டத்தரணிகளும் ஆஜராகியிருந்தார்கள். இந்த இடத்தில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கலந்தாலோசிக்கப்பட்டது. அதற்கமைவாக ஆயத்த வேலைகள் நடைபெற இருக்கின்றன. இந்த அகழ்வு பணி இந்த மாதம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஐந்தாம் தேதி அகழ் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது தீர்மானிக்கப்பட்டது. அதற்கான தவணை குறிக்கப்பட்டது. இலங்கை படையினருக்கு அவசியமான பயிற்சிகளை வழங்குவதில் இந்தியா எப்போதும் மிக வலுவான உந்து சக்தியாக திகழ்வதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரிக்கும் இலங்கை பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான தொடர்புகளின் 50 வருட பூர்த்தியை கொண்டாடும் வகையிலான நிகழ்வு கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி ராலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் இரு நாடுகள் ராணுவத்தினருக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு என்பன நினைவு கூறப்பட்டன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானியர் கோபால் பாக்லே, அயலகத்துக்கு முதலிடம் என்ற தமது கொள்கையின் பிரகாரம் இலங்கையின் இயலுமையை கட்டியெழுப்பதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அது மாத்திரமின்றி இரு நாடுகளினதும் படையினருக்கு இடையிலான பயிற்சிகள் சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதுடன் அவர்களுக்கு இடையிலான வலுவான பிணைப்புக்கு அடித்தளமிடும் வகையில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதேவேளை இங்கு பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பிணைப்பை பல்வேறு பரிமாணங்களில் விரிவுபடுத்துவதற்கேற்ற வகையில் உயர்ஸ்தானிகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை பாராட்டினார். அதேபோன்று இலங்கை படையினருக்கு அவசியமான பயிற்சிகளை வழங்குவதில் இந்தியா அப்போது மிக வலுவான உந்து சக்தியாக திகழ்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், முழுமையான நிதியுதவியுடன் இலங்கை படையினருக்கு வழங்கப்பட்ட செயற்திறன் மிக்க பயிற்சிகளுக்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஜெனரல் சவேந்திர சில்வா, ராணுவ தளபதி, கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக முயற்சிக்கிறார்கள். கிராம அபிவிருத்தி சபையின் தலைவர் பதவிக்கு கூட தகுதியற்ற நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக முயற்சிப்பது நயப்புக்குரியது என பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் எதிரணி உறுப்பினர் லலித் எல்லாவில தெரிவித்தார். கழுத்துறை பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கட்டவாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டு கட்சியின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்டதால் பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுகின்றோம். ஊழல் நிறைந்த அரசியல் கட்டமைப்புக்கு எதிராகவே மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மக்கள் போராட்டம் பாரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளுக்கு மறக்க முடியாத பாடம் கற்பித்தும் பொதுஜன பெரமுன இன்றும் அதை ஒரு படிப்பினியாக கொள்ளவில்லை. ஊழல்வாதிகள் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றார்கள். கிராம சேவை அபிவிருத்தி சபையின் தலைவர் பதவிக்கு கூட தகுதியில்லாத நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக முயற்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்றார்.